யார பார்த்தாலும் புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம் சொல்லி உயிரை வாங்குறானுங்க. என்னால முடியலப்பா சாமி, எங்க அக்கா வேற வீட்டுல இல்ல, அது வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் சாப்பிடும். என்னென்ன இருக்கு? பில்லு, சிக்கன், தந்தூரி, மட்டனு, அட்டாட்டாட்டா. ஓகே, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டிதான். என்ன ஒரு வாசனை, செம்மையா இருக்கு. ஆமா, நம்ம இன்னைக்கு இதெல்லாம் தனியா வச்சிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு விக்கி கால் பண்ணி கேட்பான் அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. அவனும் வந்தானா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் இல்லையா? சொல்லு சொல்லுங்களா, வண்டாமா. இவன் வேற இதுக்கு கால் பண்ணாம தெரியலையே, என்ன பிரச்சனை இருக்கு போதுன்னு தெரியல. சொல்லு மச்சான். விக்கி எங்கடா இருக்க? வீட்டுல. ஏ, எங்க அக்கா வேற வீட்டுல இல்ல. உனக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா கிரில்லு வேற லெவல்ல சிக்கன் ஐட்டம் மட்டன் ஐட்டம்லாம் வாங்கி வச்சிருக்கேன். என்னால ஒருத்தனை இவ்வளவு ஐட்டம் சாப்பிட முடியாது மச்சான். வந்தீங்கன்னா ஒரு வெட்டு வெட்டிடலாம். என்ன சொல்றேன்? ஓ சேடு, இது புட்டாசி மாசம்டா. இந்த மாதம் சாப்பிட்டா வீட்டுல பொண்ணே போடுவாங்க. அம்மா அம்மா வேற கோயிலுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க. பெருமாள் கோயிலுக்கு சாப்பிட தெரிஞ்சா போட்டுருவாங்களே. பெருமாள் கோயிலுக்கு போறியா? ஏடா என்ன லூசாடா, இன்னுமாடா இதெல்லாம் நம்பிட்டு இருக்க? என்ன மச்சான் பண்றது, நம்மளதான் வீட்டுல சோறுன்றாங்க, நம்பிதான் ஆகணும். இந்த அவங்கதான் பெரியவங்க அது இதுன்னு சொல்றாங்க அப்படின்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நீ வந்த அப்படின்னா நல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு நல்லா சூப்பரா ஒரு படத்துக்கு போல. என்ன சொல்றேன்? புட்டாசி போய் சாப்பிடுவோம். நான் அடுத்த மாசம் போய் நீ நான் ஒன்னா சாப்பிடலாம். என்னை விட்டு மட்டும் சாப்பிடாத தயவு செய்து. அதை ஃபாலோ பண்றேன், நீ எதாவது ஃபாலோ பண்ணு. இத்தனை வருஷமா என் கூட பழகிட்டு புரட்டாசி எதுவுமா நான் வெச்சு சாப்பிடுவேன்னு நீ நம்புற? என்ன அசிங்கப்படுத்துற, என்ன அவமானப்படுத்துற? ஐடா ஃபுல் புல்ஷிட். அவனுக்கு கொடுத்து வைக்கல, என்ன பண்றது? நம்மளே தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு தீக்கணும் போல. லெக் பீஸ் லெக் பீஸ் தான்டா. என்ன இந்த விக்கி பையலுக்கு தான் கொடுத்து வைக்கல? சரியான வெயில், என்ன கூட்டம் கோயில. டேய், இந்தடா பிரசாதம். என்னடா பண்ணிட்டு இருக்க? பெருமாளே, புரட்டாசி மசாதுமா காலையில எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா இங்க சிக்கன் தந்தூரி சாப்பிட்டுட்டு இருக்க, அறிவில்ல உனக்கு கொஞ்சம் கூட? போக, புரட்டாசின்னு யாராவது சொன்னாங்களா? சாமி வந்து வந்துட்டு சொன்னிச்சா இது மாதிரி சிக்கன் சாப்பிட கூடாது, மட்டன் சாப்பிட கூடாது? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிடுறேன். உனக்கு வேணுமா ஒரு பீஸ்? பெருமாளே, சொன்னாலே திருந்த மாட்டேன், அறிவே கிடையாது. என்னமோ பண்ணி தொலை. One day later. வலிக்குது அக்கா. அப்பவே சொன்னான், இந்த விக்கி பையனும் சேர்த்து சொன்னான். கெட்டனா நானு அசிலிட்டியா இருக்கு, ஜீரணமும் ஆக மாட்டேங்குது. ஓ, டவுன்லோடிங்கும் பண்ண முடியல, அப்லோடிங்கும் பண்ண முடியலையே. ஏதாச்சும் ப்ராப்ளமாடா? ஒண்ணு இல்லையே. சொல்லலாமா வேணாமா? சொன்னா ஏதாவது, நேத்து வேற அவ்வளவு பில்டப் பண்ணிட்டான், அப்படியே மெயின்டைன் பண்ணுவான். அக்காட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? ஒண்ணுலயே சரியில்லையே. ஆமாக்கா, பாந்தியா வருதுக்கா, வயிறெல்லாம் வலிக்குதுக்கா, காத்தலும் சேர்ந்தடிக்குமே. இப்பவாவது சொல்றத கேளு. புரட்டாசி மாசம் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு புரியுதா? இதுல சாமி மட்டும் இல்ல, சயின்ஸும் இருக்கு. புரட்டாசி மாசம் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, பூமி இவ்வளவு நாளா தன்னோட வெப்பத்தை உள்வாங்கி வச்சிருக்கும். இப்போ இந்த மாசத்துல எப்பவும் பெய்யறத விட கொஞ்சம் கம்மியாவே மழை பெய்யும். அதனால பூமிக்கு தேவையான குளிர்ச்சி வந்து கிடைக்காது. அதனால அது வாங்கி வச்சிருக்க வெப்பத்தை வெளியே கொண்டு வரும். வெளியே கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ஹீட் ஆகும். அந்த ஹீட் எல்லாம் எங்க வரும்? நமக்குதான் வரும். சோ அதனால நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு அதிகமாகும் அப்படின்னா, 98 to 105 ஃபாரன்ஹீட் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பாடியில இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்பவும் நார்மலா செயல்படுறத விட ரொம்ப கம்மியாவே செயல்பட்டு இருக்கும். அந்த டைம்ல நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டைஜஷன் ஆகிறது ரொம்ப சிரமமா இருக்கும். சோ அதனாலதான் வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல முறையா சொன்னா நீலா கேப்பியா? கேட்க மாட்டேன். அதனாலதான் நம்மளோட பெரியவங்க சாமி ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி நம்மள வளர்த்து வச்சிருக்காங்க. இது தெரியாம ஒன்ன மாதிரி பசங்க எல்லாம் புரட்டாசி மாசமும் பாக்குறது இல்ல, சனிக்கிழமையும் பாக்குறது இல்ல, அமாவாசி பவுர் நம்ம எல்லா நாளும் தின்னு தொலைக்கிறது. தின்னுட்டு இப்படி அவதிப்பட வேண்டியது இருக்கு. சரி ஓகே, ஒரு உலாசம் அப்புறம் எடுத்துக்க. டவுரு, டேய் அங்க போகாத, பாத்ரூம்ல தண்ணி இல்லடா, தண்ணி எடுத்துட்டு போ. இவனுக்கு போன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. மறுபடியும் ஒருக்க போன் பண்ணி பாப்போம். எப்பா கடவுளே, இந்த மாசம் ஃபுல்லா நான் நான்வெஜ் சாப்பிடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்புப்பா. ஹலோ செல்வன், எங்கடா இருக்க? வீட்டுல இருக்கேன். வீட்டுல தான் இருக்கியா? ஓகே, நம்ம எப்பயும் மீட் பண்ற இடத்துக்கு வா. சரி ஓகே, வந்துடுறேன். கோவிந்தோ கோவிந்தா. ஹாய்,
என்னடா எப்ப கூப்பிட்டா எப்படா வர பிஸியா இருந்தப்பா அதுக்குன்னு என்னடா ஒரு மெசேஜ் போட்டா கூட ஒரு ரிப்ளை வர மாட்டேங்குது கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற என்னதான் நினைச்சிட்டு இருக்க பொறுமையாரு அது கொஞ்சம் பின் விளைவுகள் ஜாஸ்தி வேற பின் விளைவுகளா என்ன பின் விளைவுகள் அப்படி ஒண்ணும் இல்லப்பா சொல்லு நீ என்ன விஷயம் இல்ல நான் நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா புரட்டாசி மாசம்னு சொல்லி வீட்லயே நான்வெஜ் என்ன அபச்சாரம் எல்லாம் பேசிட்டு இருக்க நான்வெஜ் புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன நடக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் வா விக்கி எங்கடா இருக்க வீட்டுல பண்றணும் பீலா பண்றணும் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் இருங்க 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 ஒரு நிமிஷம் கான்சென்ட்ரேஷன் இன் ஃபோகஸ் சோ சிட் ஓகே ஸ்டார்ட்டா ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி இப்ப ஆண்டி டேய் என்னடா திணீரு என்னடா பண்ணிட்டு இருக்க பெருமாளே என்ன மச்சாம் பண்ண நம்பற என்ன மச்சாம் பண்றது சாப்பிட்டாதான் ஊட்ல சாரி ஐயோ அப்படியே கட் பண்ணிருங்க மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வந்துட்டா குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அண்டப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயிது ஹலோ செல்வின் எங்கடா இருக்க சரி நம்ம எப்பயும் மீட் பண்ற இடத்துக்கு வா உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே முதல்ல செயல்படுறதை விட எப்பவும் நார்மலா செயல்படுறதை விட ரொம்ப கம்மியாவே செயல்பட்டு இருக்கும் சோ அதனால கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி